இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேமரா ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம நிறைய கேமரா ஆப் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே சூப்பரான ஆப் தான். இன்றைக்கி பார்க்க போகிறதும் அதேமாதிரி ஒரு வித்தியாசமான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கேமரா ஆப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன் இல்லையோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி வந்து வீடியோ ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆப்ஷன் ஒரே கேமரா ஆப்லேயே இருக்குது. ஸோ இந்த ஆப்போட ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் கேமரா. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 10,000 பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அதிகமாக தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தெரியணுன்றதுக்காக இந்த அப்ளிகேஷனை நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்காகவே நிறைய அப்ளிகேஷன் நான் தேடி வச்சுருக்கேன், எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வேணுன்னா மாற்றிக்கலாம், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸோட ரேஞ்ச் எவ்வளோன்றதை நீங்கள் மாற்றிக்கலாம், அதேமாதிரி வந்து சேச்சுரேஷன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா இல்லை கலர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வேணும், சைடில் இருக்க பிளர்னஸ் எவ்வளோ வேணுன்றதை நீங்களே எல்லாமே மேனுவலாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூவோ இல்லை ஏதோ ஒரு பர்சனோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா மேனுவலாக நீங்களே கேமரா எடுக்கும் போதே ஃபோக்கஸ் எடுக்கலாம். என்ன தான் நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணி ஃபோக்கஸ் எடுத்தாலும் இது வந்து ஃபோட்டோ எடுக்கும் போதே ஃபோக்கஸ் எடுக்கும்போது இன்னும் ஒரு அனுபவம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், இல்லை ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோவை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளர்னஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இதோட கேமரா ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் சும்மா ஒரு ட்ரைலர் மாதிரி இது கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கூடவே எல்லா செட்டிங்ஸ் டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷேப், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் ஒரு 2 ஆப் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து 300+ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை எப்படி வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஷேப்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த எல்லா ஃபோக்கஸுமே இதிலே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்போட இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்போட செட்டிங்ஸை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதும் அடுத்தது 4வது நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட செட்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அந்த வீடியோ இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ அது எப்படின்றதை நம்ம செட்டிங்ஸ்லாம் பார்த்தலாம். இந்த ஆப்பில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்க்கிள், அந்தமாதிரி காம்ப்ளெக்ஸ், அந்தமாதிரி ஸ்டார்ஸ் நிறைய இருக்குது, எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா 2 விரலால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் லெவல் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளரோட டைப்பை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த டைப் வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் ஆகுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் லெவல், இது வந்து நம்மளுக்கு சர்க்கிள் மாதிரி வேணுமா இல்லை பிளர் டைப்பில் வந்து வேணுமான்றதை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இது வந்து சர்க்கிள் டைப்பு, இப்போ ரொட்டெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் பிளர்னஸ்ஸு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவலில் கொடுத்துருக்காங்க அந்த கேமரா ஆப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகிற மாதிரி ஒரு பிளர்னஸ் இருக்கும் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ரைட் சைடில் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே இருக்க கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ எக்ஸ்போஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் மேஜிக் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சடனாக உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வரும். நீங்கள் வேணும்னா இதில் சூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளரோட டைப்பை எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா
ஷேப்போட எதாவது கலர் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் எதாவது மாற்றிக்கலாம். இங்கே வந்து கலர் மாற்றுற ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து லென்த்து அந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து கேமரா ஆப்ஷன்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரேஞ்சு எல்லாம் சேச்சுரேஷன் மாற்றுறது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், ஃபுல் வீடியோ பார்த்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணதை நம்ம இப்போ காமிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்ட பிறகு இதோட சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் எதாவது சைஸ் வந்து நீங்கள் எதாவது மாற்ற போகிறீங்க, 16:9 வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ எதாவது மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எதாவது ரொட்டேட் பண்ண போகிறீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை வந்து நீங்கள் டிக் கொடுத்துக்க வேண்டியதான். டிக் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஷேப் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இது வந்து எப்படின்றத ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். அதேமாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோக்கு எப்படி இப்போ எடிட் பண்ணிங்களோ அதேமாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பெருசாக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பெருசாக்கிட்டு அந்த ட்ராயிங் வந்து எந்தளவுக்கு லென்த் வேணுமோ உங்களுக்கு அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பிளர்னஸ் அதிகமாக போகிறேன். பிளர்டோட டைப்பை எது மாதிரி வேணும், எந்த கலங்களாக வேணுமா அப்படின்றத நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துருக்கவங்களுக்கு இந்த ஆப்ஷன் மூலமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட். நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிளர் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இந்த பிக்ஸார்ட்டில் வந்து வர்ற மாதிரி உங்களுக்கு பிளர் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இதில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-40 எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ ஒரு 30 எஃபெக்ட் மேலே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பிரைட்டாக இல்லைன்னு நினச்சிக்கலாம், இதை நீங்கள் பிரைட் ஆகிக்கலாம். இங்கே பாருங்கள் பிரைட் ஆகுது பாருங்கள். தனித்தனியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டு கட்டை வச்சிட்டிங்கன்னா வெளியில் ஒரு ஃபோக்கஸ் வரும், அங்கே உள்ளே ஒரு ஃபோக்கஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த ஷேடை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், அந்த கட்டை வந்து எந்த அளவுக்கு ஷேடோஸ் வேணும்னு நீங்கள் அதுமாரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒரு வித்தியாசமான ஆப்பு கேமரா ஆப்பில். ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி